வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனல்ல வர்ற நிகழ்ச்சிகள் அனைத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் உங்களுக்கு ஏற்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரமாக இருக்கும். பார்த்து மகிழுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு தான். செவ்வாய் எட்டில் இருந்தா, பொதுவா 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். அப்போ எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தா அது தோஷம்தான். பெண்களுக்கு இருந்தா அது எட்டாம் இடம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்றோம். அது மேற கிரகங்களை எல்லாம் வச்சு பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணணும். ஆண்களுக்கு எட்டில் செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷமா சொல்லப்படுது. எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா, குறிப்பா 6, 8, 12 செவ்வாய் மறைஞ்சாலே இவங்களுக்கு சகோதர சகோதர சகோதரிகளுக்கு உண்டான உறவுகள்ல கண்டிப்பா கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பலவீனம். இல்ல சார், நாங்க ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறோம்னா உங்க சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி வாழ்க்கை முறையில கசப்புகள் தொந்தரவுகள் போராட்டம் இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் பட்சத்தில், பொதுவாகவே செவ்வாய் தோஷம் இருந்தாலும் எட்டுல செவ்வாய் இருந்தாலுமே பற்கள் தொந்தரவு, பல் சார்ந்த பிரச்சனை, பல்லு கூச்சம், சொத்தை கிளிப் போடுறது, ரூட் கனல் பண்றது, பல்லுல கரை படிகிறது, இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல. பல்லு வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கிறது, ஒழுங்க வரிசையை இல்லாம மாறி இருக்கிறது. பற்கள் தான் செவ்வாய். அவர் போய் தோஷமா இருக்கும்போது அந்த பற்கள் பிரச்சனை கட்டாயம் வரும். எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா எங்க பார்ப்பாருன்னா ரெண்டாம் இடத்த பார்ப்பார், 11ஆம் இடத்த பார்ப்பார், 3ஆம் இடத்த பார்ப்பார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையில வளர்ச்சியில தடை தாமதம் முன்னேற்றம் பிரச்சனை உண்டு. எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய், செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா கும்பத்தை பார்ப்பார், அதாவது காலச்சக்கரத்துக்கு எட்டில் இருக்கும்போது கும்பத்தை பார்ப்பார். உங்களுக்கு எட்டில் இருந்ததுன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப யாருக்கெல்லாம் எட்டுல செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வீட்டு அருகில் பெரிய தண்ணீர் டேங்க், தண்ணீர் தொட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு. இல்ல சார், எங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணீர், எங்க வீதி பைப்பு, அது எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குன்னு சொல்றவங்க இருப்பாங்க. அந்த நீர்நிலைகள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்துடும். அப்படியான ஒரு அமைப்பு. இவங்க இளம் வயதுல பயங்கரமான கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை இழந்து சொத்துக்களை எல்லாம் இழந்து 45 வயசுக்கு மேல ஒரு உயர்ந்த நிலைக்கு மீண்டும் மேல வரக்கூடிய ஜாதக அமைப்பா இருக்கு எட்டில் இருந்த செவ்வாய். சார், ஃபர்ஸ்டா முதல் வாழ்க்கை 40 before 40 கண்டிப்பா தொந்தரவு தான். நெருக்கடி இல்லாம இவங்க வாழவே முடியாது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களானாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களா நபர்களா இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லாதவங்கனாலும் சரி, இது தொந்தரவு தொந்தரவு தான். 40 வயதுக்கு மேல ஒரு வளர்ச்சி, 40+ ஒரு வளர்ச்சியை கட்டாயம் கொடுக்கும். அந்த தோஷம் அதோட முடிஞ்சிரு, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அது சொல்லப்படுது. இவங்களுக்கு ரெக்கார்டு சரியில்லாத அல்லது பெண் பெயரில் உள்ள சொத்துக்களே மேக்சிமம் அமையுது. நிறைய பேருக்கு ரெக்கார்டு சரியிருக்காது. அந்த பத்திரம் பதிவு பண்ணிட்டு ஒரு வேலைக்காக, ஒரு ரெக்கார்டு ஒர்க்குக்காக அலையோ அலையின்னு அலைய வச்சிடும். எட்டுல செவ்வாய் இருந்தா அவ்வளவு போராட்டம் கொடுத்துரும். இப்ப எட்டுல செவ்வாய் இருக்குதுனாலே உங்க கலத்திரத்துக்கு எட்டுல செவ்வாய் இருக்கு, அவங்க பேர்ல சொத்து வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு கழிச்சு பிரச்சனை வர்றதெல்லாம் இந்த எட்டாம் இட செவ்வாயினால்தான். அப்ப சொத்து வாங்கும் போது கண்காணிச்சு, அது வில்லங்கம் இருக்கா, யாராவது இந்த சொத்துக்காக பங்குக்கு வந்துருவாங்களா, இதெல்லாம் யாராவது இருக்காங்களான்னு விசாரிச்சு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எட்டில் செவ்வாய் இருக்கிறது இப்படி. எட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால இவங்க பேசுற பேச்சுனால நிறைய உறவுகளை கெடுத்துக்குவாங்க. பேச தெரியாம பேசி கெடுத்துக்குவாங்க, இல்லைன்னா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க அப்படிங்கறது இந்த எட்டாம் இட செவ்வாயோட வேலை. எட்டுல செவ்வாய் இருந்தா யூரினரி, வயிறு தொந்தரவு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் வரும். கழிவுகள் வெளியேறது பிரச்சனை, சிலருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான டிஸ்டர்புகள் இவங்களுக்கு வரும். வயது மூப்பின் அடிப்படையில் எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு 60 வயசு தொடுது அப்படின்னா பேக் பெயின், கீழே உட்கார்ற இடம், அந்த இடத்துக்கு அந்த எலும்பு ஜாயிண்ட், அந்த தோஷ தொந்தரவு, இதெல்லாம் எலும்பு தேய்மானம், இதெல்லாம் வந்துடும் எட்டுல செவ்வாய் இருக்கும்போது. இந்த நெருக்கடிகள்லாம் அவங்க சந்திப்பாங்க. எட்டுல செவ்வாய் இருந்தா உங்க கலத்திரத்துக்கு, ஆணாக இருந்தா மனைவி, பெண்ணாக இருந்தா கணவருக்கு கண்டிப்பா ஏதாவது சர்ஜரியோ அல்லது ஹெல்த் இஷ்யூஸோ அல்லது விபத்தோ அல்லது ஃப்ராக்சரோ
ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எட்டுல யாருக்காவது செவ்வாய் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்துகிட்டே இருக்கும், இல்லாம போகாது. அதுக்காக அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதுல பிளஸும் இருக்கு. என்ன பிளஸ்ங்கிறத நான் சொல்றேன், மைனஸ் இதெல்லாம் அப்படிங்கிறத உண்மை. திடீர்னு விஆர்எஸ் வாங்கிட்டு வர்றாங்க, ஒரு வேலையை உதறிட்டு வந்துடுறாங்கன்னா எட்டுல செவ்வாய் பெரிய பொருளாதாரத்தை இழந்து வாஸ் அவுட் ஆகி மீண்டும் புதுசா முளைச்சு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்னாலும் எட்டில் இருக்கிற செவ்வாய்க்கு இது பொருந்தும். எட்டில் இருக்கிற செவ்வாய்க்கு இன்னொரு பலம் என்னன்னா, எட்டுல செவ்வாய் இருக்கு அப்படின்னாலே உங்க குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க போறீங்க, இதுதான் பலம். வீடு கட்டி வைக்க போறீங்க, அவங்களுக்கு சொத்துக்களை கொடுத்துட்டு தான் போக போறீங்க. இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இதுல நீங்க தயனீயமா இருக்கலாம். உங்களுக்கு பிற்பகுதியில் வாகனம், சொத்துக்கள், இடம், நிலம், வீடு உங்களை தேடி வந்தே தீரும். உங்க சக்தி எவ்வளவோ அந்த சக்திக்கு உண்டான இடம் லேண்டு அங்கே வந்துடும், வராம போகவே போகாது. அப்ப செவ்வாய் தோசை நமக்கு வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்ப எட்டுல செவ்வாய் இருந்தா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் யோகம்னு பாருங்க. எட்டுல செவ்வாய் இருக்கிற கலத்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஹெல்த் ஒரு பக்கம் படுத்தது தொந்தரவா இருக்குங்கிறது நிதர்சன உண்மை. ஆனால் என் வாழ்க்கையில நான் இப்படி சொத்து வாங்குவேன், காரு வாங்குவேன், லேண்ட்ல டெவலப் ஆவேன்னு நான் நினைச்சே பார்க்கலிங்கிற ஒரு சொத்தை கொடுத்துட்டு தான் போகும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. எட்டுல செவ்வாய் இருந்தா இதை ஓங்கி சொல்லணும். பாருங்க, பெரிய மைனஸ் ஒன்று இருக்கு, சூப்பரான பிளஸ் ஒன்று இருக்கு. ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தை செய்யும், ஒரு அவயோகம் அதுக்கு நிகரான யோகத்தை செஞ்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு எட்டுல செவ்வாய் இருக்கிறதெல்லாம் ஒரு ஆதாரம். எட்டில் செவ்வாய் இருந்தால் உங்கள் தந்தையார் சொத்துக்களை இழந்தவர், இருந்த சொத்துக்களை இழந்தவர், பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவர். அந்த சொத்துக்கள்னால உங்க அப்பாவுக்கு நிறைய டெவலப்பும் ஆயிருக்கும். எட்டுல செவ்வாய் இருந்தா சொத்துக்களை வாங்கி வாங்கி போட்டிருப்பாரு, இழந்தும் இருப்பார். அப்படியே ஒவ்வொன்னா போயிருச்சு சார். அவங்க அப்பா எப்படி சொத்துக்களை வாங்குவார்னா, வளர்ச்சி இல்லாத இடத்துல வாங்கி போடுவாரு, அது வளரவே வளராதுன்னு இவரே முடிவு பண்ணிட்டு வந்துருவாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த இடம் பூரா வளர்ந்து நிற்கும். நல்லா யோசிச்சுக்கங்க. இப்ப சொல்ற இந்த டிப்ஸ் இதெல்லாம் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு எட்டுல செவ்வாய் இருக்குதுன்னா உங்க தந்தையார் வாங்குற சொத்து ஃபியூச்சர்ல பெரிய விலை போக போகுதுன்னு அர்த்தம். வில்லங்கம் இல்லாம வாங்கிக்கணுங்கிறதா நிதர்சனம் உண்மை. ஆனா சொத்துக்கள் விளையாற போகுதுங்கிறது அர்த்தம். மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. தைரியமா சொல்லலாம், ஆனஸ்டா சொல்லலாம், இதுல எல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு பெண்கள் சொத்து மேக்சிமம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பெண் பெயரில் உள்ள சொத்துக்கள் மேக்சிமம் அமையறதுக்கு அது வாய்ப்பை கொடுக்கும். அதே போல குடும்பத்தை பிரிஞ்சு சில காலம் வேலைக்காகவோ வருமானத்துக்காகவோ ஜாதகர் வெளியூர் செல்றது, வெளியில போயிடுறதுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இவங்களுக்கு ஆன்மீகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா கை கொடுக்கும். கோயில் பணிகள் தேடி வரும், திருப்பணிகள், பொறுப்பு, கும்பாபிஷேகம், இறைப்பணி தேடி வரும். எட்டுல செவ்வாய் இருந்தா இதெல்லாம் அற்புதமான விதிகள், இதெல்லாம் இறைவனே கொடுக்குற கிஃப்ட் கொடை. எட்டுல செவ்வாய் இருக்குன்னு கழிச்சிடக்கூடாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நேரடியாக இருக்கிற ஜாதகம். இவங்க கோயிலுக்கு டொனேட் பண்ணுவாங்க, ஒரு பஜனை பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்குவாங்க, கோயிலுக்காக நடக்கிற அன்னதானத்தில் ஒன்று சாப்பிட போவாங்க, இல்லை வாங்கிட்டு வருவாங்க, இல்லை இவங்க கொடுத்து உதவுவாங்க. கோயில் கட்டுறேன்னு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு எட்டில் செவ்வாய் உள்ள ஜாதகர்கள், இது விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எட்டில் செவ்வாய் உள்ள ஜாதகர்களுக்கு தாய் வழி அதாவது தந்தை வழி பெண்களாக இருக்குன்னு வச்சுக்குவோம். எட்டுல செவ்வாய் தந்தை வழி குலதெய்வத்தின் மேல் தீராத ஆசை இருக்கும். என் குலதெய்வம், எங்க அப்பா குலதெய்வம், எங்க அம்மா குலதெய்வம்ன்ற ரொம்ப ஆவலா இருப்பாங்க. இதுவும் ஒரு பலம். எட்டுல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பொருட்டி வரும். அதே போல சிறு சிறு உடல் நலக்குறைவால் இவர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, 40 வயசுக்கு முன்னாடி ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன், ஆனா நிறைய இழந்துட்டேன். இது ஒண்ணு. இது விருச்சிக செவ்வாய்க்கும் பொருந்தும், எட்டுல செவ்வாய் இருந்தாலும் பொருந்தும். 40 வயசுக்கு முன்னாடி ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன், ஆனா சம்பாரிச்ச இழந்த சம்பாதிக்கல போராடினேன். 40 வயசுக்கு மேல சொத்துக்கள் வாங்கினேன், இடம் வாங்கினேன், சம்பாரிச்சேன், ஆபரணம் வாங்கினேன், சூப்பரா இருந்தேன், ஆனா உடல் நலக்குறைவு. இப்படிதான் இந்த எட்டில் இருக்கிற செவ்வாய் வச்சுக்கிட்டு இருக்கும். இந்த எட்டில் இருக்கிற செவ்வாய்க்கு இதுல இது ஒரு நெருக்கடியும் இருக்கு, ஒரு பிளஸும் இருக்கு. ஆபரணத்தை அழிச்சு தொலைச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் கவலைப்பட்டவங்க 45 வயசுக்கு மேல நிறைய ஆபரணங்களை சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வீடு கட்டும் போது கூட நிறைய பேர் ஆபரணத்தை வித்து அல்ல அடமானம் வச்சு வீடு கட்டுவாங்க. இதெல்லாம் எட்டில் இருக்கிற செவ்வாய்க்கு சூப்பரா பொருந்தும், அருமையா சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிங்கறதான் விதி. அதே போல இவங்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். தொண்டையில பிரச்சனை, சளி தேங்கிக்குது,
மூக்கு தொந்தரவு, சளி தொந்தரவு, மூக்கில் சத வளர்ச்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. எட்டில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஸ்கின் தொந்தரவு இருக்கும், தோல் நோய், தோல் அலர்ஜி, கழிவுகள் வெளியேறதுல பிரச்சனை, டிஸ்டர்ப் இல்லாமல் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது ஒரு விதி, ஒரு அமைப்பு. எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் பிடிக்கும், கம்மியாக பிடிக்கும், ஒரு மாதிரியே டிஸ்டர்பாக இருக்கும், தூக்கமே வரமாட்டேங்குது சார், போராட்டமாக இருக்கும். எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு சித்தப்பா வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை தான், மூத்த சகோதர சகோதரி இருந்தாலும் அவங்களுக்கு போராட்ட வாழ்க்கை தான், எட்டில் செவ்வாய் இருந்தால் போராடாமல் இவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்க உணவு பழக்க வழக்கத்தால் சில நேரங்கள் உடம்பு கெடுத்துக்குவாங்க, இவங்கள வேகமாக சாப்பிடுவோம், கடகடகடகடம் கொஞ்சமாக சாப்பிட்டு பசி அடங்கிடுச்சின்னு இருக்கிறது, இதெல்லாம் எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பொறுத்து. எட்டில் செவ்வாய் இருந்தால் பெரிய ப்ளஸ்ஸு, 40+ 45 மேலே சொத்துக்கள் சேர்றது உறுதி, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்துக்கள் சேர்த்து வைப்பீங்க, இதெல்லாமே ப்ளஸ்ஸில் வந்துடும், இந்த அமைப்பு ரொம்ப ப்ளஸ்ஸாக வந்துடும் அமைப்பு. வாகனாதி யோகங்கள், இடநிலம், வீடு, இதெல்லாம் சூப்பர். மனைவியோடவோ கணவரோடவோ வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன சின்ன விபத்துகளை சந்திக்கிற மாதிரி வரும், கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், டாக்குமெண்ட்டு ரெக்கார்டு ஒர்க்கில் வில்லங்க வரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் பிறந்த ஒருவரால் நிச்சயமாக மனக்கசப்புகளை சந்திக்கே தீர வேண்டும், இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க, ரொம்ப போராட்டி உங்ககிட்ட உதவிக்கு வந்து நின்றுப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பில் எட்டாம் இட செவ்வாய்க்கு பொருந்தும். இவர்கள் எட்டாம் இட செவ்வாய்க்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார், இருக்குமில்ல பரிகாரம்னு ஒன்று, என்ன சார் இருக்குது அப்படின்னா, எட்டாம் இட செவ்வாய்க்கு நீங்கள் இந்த கஷ்டங்கள் கசப்புகளை எல்லாம் நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்றால், அஷ்டமி திதி வர்ற அன்னைக்கு, அஷ்டமி திதி வர அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபடுவோம். அஷ்டமி வரும்ல, தேய்பிறை அஷ்டமி பைரவரை போய் கும்பிடுவோம்ல, இந்த எட்டில் செவ்வாய் இருக்கிறவங்க அஷ்டமி வர்ற அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் கும்பிடுவோம். உங்கள் வீட்டில் கண்ணன், கிருஷ்ணன், கோபாலன்னு பெருமாள் பெயருடையவங்க இருப்பாங்க, முருகர் பெயருடையவங்களும் இருப்பாங்க, சில நேரங்களில் வள்ளிங்கிற பேரும் வந்துடுறாங்க, தெய்வானைங்கிற பேர் கூட வந்துடும், பாமா ருக்மணி இல்லைன்னா பிஆர்ல எழுத்து உள்ளவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க எட்டில் செவ்வாய் இருந்தால். இதெல்லாம் சொல்லி பாருங்க, அற்புதமா இருக்கு, அபூர்வமாகவும் இருக்கும். இது வந்து ஒரு கண்டென்ட். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்வு வளமுடன்.